விலங்குகள் நான்கு கால்கள் கொண்டது. ஆனால் மனிதர்கள் போல் பறவைக்கு மட்டுமே இரண்டு கால்கள் உண்டு. புராண காலத்தில் அரசர்கள் மன்னர்கள் வாழும்போது பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் இணக்கமான தொடர்பு இருந்தது. விடிய காலை பொழுதில் பறவைகளின் ஓசை அந்த நாளின் தொடக்கத்தை இனிமையாக்கும். பறவைகளுக்கு நாம் உணவு அளிப்பதால் பறவைகள் நம் வேண்டுதலை இறைவனிடம் சமர்ப்பிக்குமாம். எனக்கு உணவு அளித்தவனின் வேண்டுதலை நிறைவேற்றும்படி பறவைகள் கடவுளிடம் சமர்ப்பிக்குமாம். பறவைகள் சுற்றுச்சூழல் அமைப்பில் உணவு சங்கிலியின் ஒரு பகுதியை உருவாக்கின்றன. அவை இயற்கையின் ஒரு பகுதியாகும். பறவைகள் இயற்கையான தோட்டக்காரர்கள். இயற்கையை சுத்தமாக வைத்திருக்க அவை உதவுகின்றன. திறந்த இடங்களில் வீசப்படும் தானியங்கள் அல்லது பழங்களை கூட பறவைகள் விட்டுவிடுவதில்லை. விதை பரவலில் பறவைகள் முக்கியம். எனவே மண்ணில் வெவ்வேறு இடங்களில் தாவரங்கள் தனிச்சையாக வளர்வதை நாம் காண்கிறோம். பறவைகள் தாவரங்களின் பழம் அல்லது விதைகளை சாப்பிடுகின்றன. அவற்றில் சில செரிக்கப்படாமல் இருக்கும். மேலும் அவை வெளியேற்றப்படுகின்றன. இந்த விதைகள் தரையை அடையும் பொழுது அவை சாதகமான நிலையில் முளைக்கும். இதனால் பறவைகள் இயற்கை விதை பரவலுக்கும் தாவர பரவலுக்கும் உதவுகின்றன. பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு அழகை சேர்க்கும் சில உயிரினங்கள். எனவே அழகை பிரதிபலிக்கும் வகையில் பறவைகளுடன் அதிக ஓவியத்தையும் பறவைகளின் புகைப்படங்களையும் காண்கிறோம். இதனால் பறவைகள் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் பெரிதும் உதவுகின்றன. மாசுபாடு, பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு, நவீனமயமாக்கல் மற்றும் பரவலான கதிர்வீச்சு ஆகியவற்றினால் பல பறவைகள் அழிந்து வருகின்றன. நாம் அவற்றை பாதுகாக்க வேண்டும் மற்றும் அவற்றில் தொழில்நுட்பத்தின் அபாயங்களை குறைக்க வேண்டும். அழிவு என்பது பரிணாம வளர்ச்சியின் இயல்பான பகுதியாகும் மற்றும் பல காரணங்களுக்காக நடக்கிறது. ஆனால் பறவைகள் பொறுப்பான சுற்றுச்சூழல் பொறுப்பாளரின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடும். மேலும் தேவையற்ற முறையில் அழிந்து போகும் அதிக பறவை இனங்கள் ஏற்படும் ஆபத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கலாம். நம் உலகம் மாறிக்கொண்டே இருக்கும்போது எல்லா பறவைகளும் அதனுடன் மாற முடியாது. என்றாலும் அழிவின் காரணங்களையும் பறவைகள் அந்த ஆபத்துகளை சமாளிக்க உதவுவதையும் புரிந்து கொள்வது அதிக இனங்கள் பறவைகள் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான சிறப்பு வழியாகும்.